ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் சவுண்ட் லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு லைட்டு சவுண்டு அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ் வந்து இருக்கும் அதில் சவுண்டின்ற டாப்பிக்கில் தான் என்னென்ன லெசன்ஸ் நம்ம இப்போ லைனாக பார்க்க போகிறோம் எயித்தில் ஒரு லெசன் இருக்கும் நைன்த்தில் ஒரு லெசன் இருக்கும் அண்ட் டென்த்தில் ஒரு லெசன் இருக்கும் ஸோ இந்த மூணு லெசனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இந்த சவுண்டு அப்படின்ற சிலபஸில் இருக்கிற டாபிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஆகிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லெசனுக்குள்ளே போகலாம் சவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சவுண்டுன்னு சொல்லுவோம் இந்த லெஸனை நம்ம என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எப்படி சவுண்டு ப்ரொடக்ஷன் ஆகுது ப்ராபகேஷன் ஆகுது அதே மாதிரி நம்ம ஹியூமன் வாய்ஸ் சிஸ்டம் அப்புறம் ஹியரிங்கு நாய்ஸ் பொல்யூஷனு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் லெசனில் பார்க்க போகிறோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டை பற்றி இந்த லெசன் ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நைன்த் அண்ட் டென்த்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஃபாக வந்து படிக்க போகிறோம் சவுண்டை பத்தி ஸோ நம்ம இந்த பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா நமக்கு அந்த அடுத்த வர ரெண்டு லெசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்க பாருங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் எப்படி வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வைப்ரேட் பண்ணோம்னா அது வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ட்ரூ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரேப்பிடா வந்து முன்னையும் பின்னையும் போறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற இதை வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேட் பண்ண வைக்குது இந்த சவுண்ட் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு மீடியம் மோஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு தீப்பெட்டியில் இது மாதிரி ரப்பர் பேண்ட்ஸை வந்து நம்ம வச்சுட்டு அந்த ரப்பர் பேண்ட்ஸை வந்து நம்ம இழுத்து விட்டோம்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா டூ அந்த படப்படம் அடிக்கும் போது நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த எக்ஸ்பீரிமெண்ட் நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த வைப்ரேட்டிங் பாடினால தான் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் குக்கரை பின்னாடி திருப்பி நம்ம கொம்பு வச்சு நம்ம அடித்தோம்னா நமக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா ஸோ அது அதை மாதிரி அது சொல்கிறாங்க இது ஃபுல்லாகவே தியரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த ஸ்டீல் பிளேட்டில் நம்ம ஸ்பூன் வச்சு அடித்தோம்னாலும் என்ன ஆகுதுன்னா அந்த இது வைப்ரேட் ஆகி நமக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் ப்ராபகேஷனாக என்ன மூவ் ஆகிறது தானே ஸோ ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் ட்ராவல் ஆனால் தான் நமக்கு அது வந்து கேட்கும் நம்ம பேசுறது ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்கணுன்னா அது நம்மளேருந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ட்ராவல் ஆகி போகணும் ஸோ அதை தான் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அது வந்து ஒரு மீடியம் தேவை அது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஜார்க்குள்ளே வந்து நீங்கள் செல்ஃபோன் வச்சுட்டு ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபோன் ரிங் அடிக்கிறது வந்து கேட்கவே கேட்காது இதே நீங்கள் வந்து இந்த ஜாரை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து கேட்கும் ஸோ வேக்கம் வெட்டிடத்தில் வந்து பார்த்தோன்னா சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ணாது அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரூஃப் பண்ணுது சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயும் ட்ராவல் ஆகும் சாலிட்ஸ்லேயும் வந்து ட்ராவல் ஆகும் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து எங்கே எதில் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் தான் அதிகமாக இருக்கும் லிக்விடில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி கேஸில் வந்து லிக்விடை விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் அதை தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் தான் வந்து அதிகமாக இருக்கும் லிக்விடில் அதை விட கம்மியாக இருக்கும் கேஸில் இன்னும் அதை விட கம்மியாக இருக்கும் அடுத்து இந்த டூயினோ பாருங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எயிட்டீன் செவன்ட்டி செவனில் ஃபோனோகிராஃபுன்ற ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிச்சாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் சவுண்டை வந்து ப்ளே பண்ணுது நம்ம பழைய காலத்து படத்துலலாம் பார்த்துருப்போம் ஒரு பிளேட் மாதிரி ஒன்று ரவுண்டாக வைப்பாங்க மேலே வந்து ஒரு பூ மாதிரி நம்ம இந்த சாரி ஹைபிஸ்கஸ் இருக்கு இல்லையா அந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செம்பருத்தி பூ மாதிரி வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ அதுதான் வந்து ஃபோனோகிராஃப் அடுத்து இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு அப்படின்றது என்னென்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை இட் இன் ஒன் செகண்ட் ஒரு செகண்டில் அந்த சவுண்ட் வந்து எவ்வளோ தூரம் டிராவல் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம வீன்ற சிம்பிள் வச்சு டினோட் பண்ணுறோம் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி சொல்கிறோன்னா வி ஈக்குவல் டு என் லேம்டா என் வந்து ஃப்ரீக்குவன்சி அண்ட் லேம்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் இந்த வேவ் லென்த்னா அப்படி என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்குள்ள உள்ள டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம வேவ் லெந்த் அப்படின்னு வந்து கன்சிகூட்டிவ் அடுத்தடுத்து இருக்க பார்ட்டிகல்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம வேவ் லென்த் அப்படின்னு வந்து சொல்கிறோம் யூனிட் ஆஃப் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ பார்ட்டிகல்ஸ் இந்த மீடியம் இன் ஒன் செகண்ட் ஒரு செகண்டில் அது எத்தனை நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதை வந்து நம்ம என் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறோம் ஃப்ரீவன்சியோட எஸ் எஸ்ஸே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட்ஸ் அடுத்து இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க ஃபிஃப்ட்டி எர்ட்ஸ்ன்னு வேவ்லெந்த் வந்து டென் மீட்டர்னு சொல்லிட்டாங்க அப்போ ஸ்பீடோட சவுண்ட் எது வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு ஸ்பீடோட ஃபார்ம்லாம் தெரியாது வி என் இல்லாமடா அப்படியே டேரக்டாக மல்டிப்ளை பண்ணி போடுங்க ஃபிஃப்டி இன்ட்டு டென் ஈக்குவ்டு என்ன அது ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் செகண்ட் ஸோ இது மாதிரி சிம்பிளான சம்ஸ்லாம் வந்து நமக்கு டிஎன்பிஸில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சின்ன சின்ன சம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து சவுண்ட் வந்து பார்த்தீங்க செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க ஃப்ரீவென்சி கொடுத்துட்டாங்க ஃபிஃப்டி ஃபைவ் ஹர்ட்ஸ் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட்ன்னு சொல்லிட்டு வேவ்லன்த் கேட்குறாங்க லேம்ப்டா கேக்குறாங்க ஸோ நமக்கு இது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இல்லையா வி கால் அந்த மீடியமோட ப்ராப்பர்ட்டியை வச்சு பாத்தீங்கன்னா மாறு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது சவுண்ட் வந்து ஒரு மீடியம் இருந்தால் தான் ட்ராவல் ஆகும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மீடியம் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் அந்த சவுண்டோட ஸ்பீடை வந்து நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் ப்ரெஷர் ஹியூமிடிட்டி இதெல்லாம் தான் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஸோ இதெல்லாம் டிஃபர் ஆச்சுனாலும் இந்த சவுண்டோட ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சவுண்டோட ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏரில் வந்து சவுண்டோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஒன் மீட்டர் பர் செகண்ட் டூ ஜீரோ டிகிரிஸ் அட் ஜீரோ டிகிரீஸ் ஜீரோ டிகிரி செல்சியஸில் த்ரீ தேர்ட்டி ஒன் மீட்டர் செகண்டாக இருக்கு இதே ட்வெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸில் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் மீட்டர் பர் இருக்குது ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண 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 சவுண்டோட ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மோட்ரு நோல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது ஏரில் வாட்டர் வேப்பர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கோ அதை தான் நம்ம ஹியூமிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் ஏரில் இருக்கிறத தான் நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி சம்மரில் வந்து ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி ஹியூமிடிட்டி அதிகமாக சவுண்டோட ஸ்பீடும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஏர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹு ஹியூமிடிட்டி ஏரோட டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருது ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா சவுண்டோட ஸ்பீடு வந்து அதிகமா வந்து கேட்குது ஸோ இதான் அதுக்கான காரணம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அசஸ் அண்ட் ரீஷன்ல வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக்கு இந்த கம்ப்ரெஷன் ரேர் ஃப்ராக்ஷன் ஹை ப்ரெஷர் இருக்க ரீஜனை வந்து கம்ப்ரெஷன் சொல்கிறாங்க லோ ப்ரெஷர் இருக்க ரீஜனை வந்து ரேர் ஃப்ராக்ஷன் வந்து சொல்றாங்க கம்ப்ரெஷனும் ரேர் ஃப்ராக்ஷனோ தான் வந்து சவுண்ட் வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த சவுண்ட் வேவ் தான் வந்து பார்த்தோன்னா ப்ராபகேட் த்ரூ த மீடியம் ஒரு மீடியம் வழியாக ட்ராவல் ஆகி போகுது ஸோ அந்த கான்செப்ட் தான் இது அடுத்து சவுண்ட் வேவ்ஸ் சவுண்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தோம் அது வந்து டிரான்ஸ்ஃபர் த்ரூ ஏர் ஏர் இல்லை ஏ வேற ஏதாவது ஒரு மீடியம் மேலேயா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம் இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ் சவுண்ட் வேவ் வந்து என்ன வேவ்னா ஒரு மெக்கானிக்கல் வேவ் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பார்ட்டிகல் இருந்து அனத பார்ட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேவ் மோஷனாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எனர்ஜி மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த பார்ட்டிகல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல வெறும் அந்த சவுண்ட் எனர்ஜி மட்டும் தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் வேவ் மோஷன் வந்து பார்த்தினா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெலாசிட்டி ஆஃப் வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ் வெலாஸ் இதனுடைய வெல அதாவது வேவ் மோஷனோட வெலாசிட்டியும் வைப்ரேட்டிங் பார்ட்டிகளோட வெலாசிட்டியும் வந்து வெலாசிட்டினா என்ன ஸ்பீடு தான் வேறு வேறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் வேவ் வந்து ப்ராபகேட் ஆக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போக மீடியம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி வச்சு கண்டிப்பாக வச்சுருக்கணும் அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ஷியா எலாஸ்டிசிட்டி யூனிஃபார்ம் டென்சிட்டி அண்ட் மினிமம் ஃப்ரிக்ஷன் அமௌங் த பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போதான் வந்து அந்த மெக்கானிக்கல் வே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராபிகேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து அஸ்டானேட் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து அஸ்ட்ரானைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க ஹெல்மெட்டில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சவுண்ட் வேவை எப்படின்னா வாய்ஸ் இன்டூ ரேடியோ வேவ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்மெட் இட் டு த கிரவுண்ட் ஆர் அதர் அட் அஸ்ட்ரானாட் இன் ஸ்பேஸ் இன்னொரு ஒரு அஸ்ட்ரானாட்டுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் ஹவு ரேடியோ அட் அவர் ஹோம் ஒர்க்ஸ் எப்படி நம்ம ரேடியோ ஒர்க் ஆகுதோ அதே கான்செப்டை தான் வச்சு மேலே அஸ்ட்ரான்ஸ் அங்கே வந்து எதுவுமே நமக்கு ஒரு மீடியமாக இருக்காதுயா வேக்கம்னா வெட்டிடமாக தானே இருக்கும் ஸோ அஸ்ட்ரானட்ஸ் ரெண்டு பேரும் பேசுனா அவங்களுக்கு வந்து நார்மலாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பேசுகிறாங்கன்னு வந்து தெரியாது லிப் லிப்மன் மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்காது ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து அவங்க ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் வந்து வச்சுருப்பாங்க அது மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து பேசுகிறது வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் லாங்கிட்யூடல் வேவ்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் அ டேரக்ஷன் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் அதாவது இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டு இது வந்து ப பார்ட்டிகல் மூவ்மெண்ட் அது இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்குது பர்பெண்டிகுலர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி செங்குத்தான் வந்து இருக்கு ரெண்டுமே பர்பண்டிகுலராக இருந்தால் அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அதே மாதிரி இந்த லாங்கிடியூனல் வேவ்னா டேரெஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டும் பார்ட்டிகல் மூவமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேர்லலாக இருக்கும் ஸோ இது பேர்லாக இருந்தால் அது வந்து லாங்கிடியூனல் வேவ் இதுக்கு லாங்கிடியூனல் வேவ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் இன் ஸ்ப்ரிங்ஸில் சவுண்ட் வேவ்ஸ் இன் மீடியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங்கிட்யூனல் வேவ் வேவ்ஸாக தான் இருக்கும் இந்த லாங்கிட்யூனல் வேவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடு லிக்விடு கேஸஸ் மூணுத்துலேயுமே இந்த லாங்கிட்யூனல் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இதே நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வே ஸ்டிங்கில் இருக்கிற வேவ்ஸு லைட் வேவ்ஸு லைட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஓகேவா இதே சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்ன வேவ் லாங்கிட்யூட்னல் வேவ்ஸு ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து வெறும்னே சாலிட் அண்ட் லிக்விடில் மட்டும் தான் இருக்கும் கேஸஸில் வந்து இருக்காது ஸோ அடுத்து வந்து இந்த செஸ்மிக் வேவ் வந்து எர்த் குவாக் டைமில் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூட்னல் வேவ் தான் இது வந்து பார்த்தோன்னா அந்த வேவ்ஸ் வந்து இந்த எர்த்தோட லேயர்ஸ் ஒரு ஒரு லேயர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியரா அது மாதிரி அந்த ஒரு ஒரு சாரி மீசோஸ்பியர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அட்மாஸ்போ அட்மாஸ்பியரோட லேயரு இது வந்து ஏர்த்தோட லேயர் லித்தோஸ்பியர் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம ஸோ அந்த ஒரு ஒரு லேயர் வழியாக வந்து நமக்கு டிராவல் ஆகி வரும் இல்லையா அப் ட்ராவல் ஆகி வந்தால் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் ஸோ அது அதே மாதிரி வால்கோனிக் எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் தான் வந்து செஸ்மிக் வேவ்னு சொல்லுவோம் இதை வந்து ஹைட்ரோஃபோனும் செஸ்மோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிப்போம் ரெக்கார்டும் பண்ணுவோம் செசிமாலஜின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் சயின்ஸு அது வந்து இந்த செஸ்மிக் வேவ்ஸை பற்றி படிக்கிற அந்த சயின்ஸ் பேர் தான் வந்து செசிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ப்ராப்பர்டீஸ் ஆஃப் சவுண்ட் சவுண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவுட்னஸ் லவுட்னஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம வந்து எவ்வளோ லவுடாக பேசுகிறோம் சாஃப்ட்டாக பேசுகிறோம் லவுடாக பேசுகிறோன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து லவுட்னஸ் இந்த லவுட்னஸ் ஆஃப் எ சவுண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிடியூடை தான் வந்து டிபெண்ட் பண்ணி வந்து இருக்குது ஆம்ப்ளிடியூடு அப்படி அப்படின்றது என்னன்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன் மேக்ஸிமமாக அதாவது இப்போது லவுடு சவுண்ட்னால் இப்போது நம்ம ட்ரம்மு வந்து கை அந்த ஸ்டிக்கை ட்ரம் ட்ரம்மு நம்ம அடிக்கிறோம் கிட்ட வச்சு அடித்தோம்னா நமக்கு வந்து சவுண்டு கம்மியாக கேட்கும் இதே அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம தூர வச்சு நம்ம வந்து அடித்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லவுடான வந்து சவுண்டு கேட்கும் ஸோ அந்த மேக்ஸிமம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஓன்லி ரைட் ஸோ அந்த மேக்ஸிமம் நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு இது பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிடியூட்னு வந்து நம்ம சொல்லுவோம் அந்த லவுட்னஸோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டெசிபிள் அடுத்து பிச்சு பிச்சுன்றது என்னென்னா ஃப்ளாட் சவுண்டையும் ஷில் சவுண்டையோ டிஸ்டிங்குஷ் பண்ணுறதா வந்து பிச்சுன்னு சொல்கிறாங்க ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிட்ச் வந்து ஹையாக இருக்கும் ஹை பிச் இந்த ஹை பிச் வந்து பார்த்திங்கன்னா ஷில்னஸ் கொடுக்கும் சவுண்டுக்கு இந்த சவுண்டு வந்து இந்த விசில் பெல்லு ஃப்ளூட்டு வயலின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு சவுண்ட் வந்து நமக்கு கொடுக்கும் நார்மலாக ஃபீமேலோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிச்சாக இருக்கும் மேலை விட அதனால தான் ஃபீமேல் வாய்ஸ் வந்து ஷில்லராக இருக்குது மேல் வாய்ஸை விட அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோ பிச்சுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ரோர் ஆஃப் அ லயன் அந்த லயன் உருமோ இல்லையா ஸோ அந்த சவுண்டு ட்ரம்மை வந்து நம்ம பீட் பண்ணுவோம் இல்லையா அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து லோ பிச்சு சவுண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து குவாலிட்டி ஆர் டிம்பர் குவாலிட்டி ஆர் டிம்பர்ன்றது என்னன்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டூ சவுண்ட்ஸ் தட் ஹேவ் சேம் பிச் அண்ட் ஆம்ப்ளிடியூட் பிச்சும் ஒன்றா இருக்கணும் ஆம்பிளிடியூடும் ஒன்றா இருக்கிற சவுண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ண ஹெல்ப் தான் வந்து இந்த குவாலிட்டி ஆர் டிம்பர்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ரானா அந்த மியூசிக் பேண்ட் டீம் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா வயலின் வாசிக்க ஒருத்தர் கீபோர்டு வாசிக்க ஒருத்தர் பாட்டு பாட ஒருத்தர் அது மாதிரி ஆர்கெஸ்ட்ரா தான் அந்த அந்த கேங் தான் சொல்லுவோம் அந்த டீம் தான் நம்ம சொல்லுவோம் ஆர்கெஸ்ட்ரான்னு அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பை மியூசிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட் சேம் பிச் அண்ட் லவ்னஸ் எல்லா ரெண்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரே பிச் அண்ட் ஒரே லவுட்னஸ்ல வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மியூசிக் வாசிக்கிறாங்க ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியுது இது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இந்த சவுண்ட் வருதுன்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுது இல்லையா ஸோ அதை தான் குவாலிட்டி ஆர் டிம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியபிலிட்டி அண்ட் ரேஞ்ச் இந்த ஆடியபிலிட்டி அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து மூணு விதமாக வந்து பிரிக்கிறாங்க ஃப்ரீக்குவன்சியை வச்சு ஆடிபிள் சவுண்ட் இன்ஃப்ராசோனிக் சவுண்டு அல்ட்ராசோனிக் சவுண்டு ஆடிபிள் சவுண்ட் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்சி வந்து டுவெண்ட்டி ஹேர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹேர்ஸ் வரைக்கும் இருந்தால் அது வந்து ஆடிபிள் சவுண்டுன்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம சோனிக் சவுண்ட் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஹியூமன் பீங்ஸ்னால் மட்டும்தான் வந்து ஹியூமன் பீங்ஸால் மட்டும்தான் வந்து கேட்க முடியும் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஹியூமன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஹேர்ட்ஸுக்கு கீழவும் இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் ஹேர்ட்ஸ்க்கு மேலவும் சவுண்டு இருந்துச்சுன்னா ஹியூமன் இயர்ஸால் வந்து கேட்க முடியாது அடுத்து இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் இன்ஃப்ராசோனிக்னா பிலோ டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்தால் அது வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லை சப்சோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க ஹியூமனால இந்த சவுண்டை வந்து கேட்க முடியாது ஆனால் அனிமல்ஸ் லைக் டாக்ஸு டால்ஃபின் அதிலாலலாம் இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்டை வந்து கேட்க முடியும் இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் மானிட்டரிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம் எர்த்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹார்ட்டோட மெக்கானிசம் ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்ட்னா ஃப்ரீக்வன்சி டுவெண்ட்டி தௌசண்ட் ஹர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் அது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்கிறோம் அனிமல்ஸ் லைக் பேட்ஸ் டாகு டால்ஃபின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து அதால் வந்து ஹியர் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்டு மெடிக்கல் அப்ளிகேஷன் சோனோகிராமில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தினா சோனார் சிஸ்டமில் வந்து டு டிடெக்ட் த டெப்த் ஆஃப் த சி சீயோட டெப்த்தை வந்து கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி எனிமி சப்மரைன்ஸ் எதாவது விட்டுருக்கானா அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அடுத்து டிஷ்வாஷரில் வந்து பார்த்திங்கனா யூஸ் பண்ணுறோம் அனதர் இம்பார்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேல்டன்ஸ் விசில் தான் இது வந்து ஹியூமன் இயரால் ஆடிபிள் முடியாது ஆனா வந்து நாயால வந்து வந்து இந்த சவுண்டை இந்த விசில் சவுண்ட் முடியும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த டாக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா அதை ட்ரெயின் பண்றதுக்கு வந்து இந்த கேல்டன்ஸ் விசில் வந்து யூஸ் பண்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட் வந்து சவு எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி ஹேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அர்த்ஸ்க்கு மேல இருக்க ஃப்ரீக்குவன்சியை வந்து பேட்டால் ஹேர் பண்ண ஹேர் பண்ண முடியுது பேட்ஸ் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது டியூரிங் ஸ்க்ரீமிங் இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து பார்த்தினா அதனுடைய வடியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ப்ரேனா அதன அதனுடைய உணவு அது எங்கே இருக்குது அப்படின்னு அதாவது பேட்ஸோட உணவு என்ன ஏதாவது பூச்சி அது மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பூச்சிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரேவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு இந்த நமக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தோம்னா நம்ம சாங்ஸ் கேட்போம் இல்லையா நம்ம காதுக்கு வந்து இதமாக தான் நம்ம வந்து சாங்ஸ்ன்னு வந்து மியூசிக்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மியூசிக் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி பார்த்திங்கனா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நாலு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆஃப் ஏர் இன்னும் ஹேலோ டியூப் ஒருச்சு ஹேலோ டியூப்பில் ஏர் வந்து வைப்ரேட் ஆகும்போது வர சவுண்டு தான் நம்ம விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஃபட்டு ஃப்ளூட்டு ஸ்னெஹாய் அண்ட் சாக்ஸோஃபோன் இதெல்லாம் வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ரீடு இருக்கும் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக நம்ம ஏர் ப்ளோ பண்ணனா அந்த ரீட் வந்து வைப்ரேட் ஆகி அது வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹார்மோனியம் மவுத் ஆர்கேன் அதெல்லாம் அடுத்து ஸ்டிங்கு இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதில் வந்து ஸ்டிங் இருக்கும் ஒயர் ஒயர் கட்டி வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணும்போது போது ஒரு சில சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வயலின் கித்தார் சித்தார் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா வந்து நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மூலம் ட்ரம்மு தபேலா அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து ஹியூமன் ஹியர் எப்படி சவுண்டு இது ஃபுல்லாகவே வந்து தியரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதில் எந்த பாயிண்ட்ஸும் பெருசாக இருக்காது இது ஃபுல்லாவே தியரி தான் ஹியூமன் இயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் தியரி இந்த படம் வச்சே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து பொல்யூஷன் பத்தி கொடுத்துருப்பாங்க நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி ஸோ எதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஹெல்த் அசாட்ஸ் வருது இரிட்டேஷன் வரும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் தலைவலி வரும் அதிகமாக இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம ரேடியோ சவுண்டாக வச்சிட்டோம்னா கோயிலில் திருவிழாலாம் ஃபங்க்ஷன்லலாம் ரேடியோ சவுண்டாக வச்சாங்கன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா அந்த சவுண்டை கேட்டுகிட்டே இருக்கும் போது ஸோ நமக்கு ஹெட் ஏக் வரும் ஸோ இதெல்லாம் அந்த ஹெல்த் இதுவாக வந்து கொடுத்துருக்காங்க இதுலலாம் ஒன்றும் நம்ம ஜஸ்ட்டு ஜஸ்ட் லைக் தான் ட்ரீட் பண்ணாவே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதில் நிறைய பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை எப்படி இந்த நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அது மாதிரிலாம் வந்து ரொம்பவே ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்